கடைசி சார் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு செய்தி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த கட்ட போராட்டம் என்பது எப்போது எடுக்கலாம் என்று அனைவரும் கேட்டு வருகின்றன எனவும், வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் நமக்காக குரல் கொடுப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அதற்கு தகுந்தாற் போல அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து எதிர்கட்சிகளைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நம்முடைய கோரிக்கை மனுவை அளித்து சட்டசபையில் பேச வேண்டும் என்று முறையிட வேண்டும் என்று உங்களையெல்லாம் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் எனவும், என்னாலான தொடர் முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் தனித்தனியாக மாவட்ட அளவிலோ அல்லது 3 முதல் 5 மாவட்டங்கள் வரை ஒருங்கிணைந்து ஒரு மண்டல அளவிலான போராட்டமாகவோ குறைந்தபட்சம் 1000 நபர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும் எனவும், அந்த போராட்டமானது ஆர்ப்பாட்டமாகவோ அல்லது பேரணியாகவோ அல்லது உண்ணாவிரதமாகவோ இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட அளவில் அல்லது மண்டல அளவில் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல துணிச்சல் மிகுந்த எதற்கும் அஞ்சாத வீரர்கள் விவேகமும் வியூகத்துடன் போராடக்கூடிய ஆசிரியர்கள் 9787-3827-98 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் எனவும் தெரிவித்துள்ளார். இதில் யாருக்கேனும் ஆட்சேபம் இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் சொல்லியுள்ளார். மேலும் நெருக்கடிகள் சூழ்ந்தாலும் கொள்கை நெருப்படியே வாழ்தல் வீரம் என்ற வீர முழக்கத்துடன் என்றும் கலப்பனையில் பாசன் முப்புகளே அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ட நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.